ஹலோ ஆல், நான் இன்றைக்கி வீட்டிலேயே எப்படி மஞ்சள் கிழங்குலேருந்து மஞ்சள் பொடி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். யூஸ்வலாகவே சொல்கிறாங்க, இப்போ நம்ம வாங்குகிற மஞ்சள் பொடி வந்து ரொம்ப பியூராக இருக்காது, கலப்படம்லாம் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி மஞ்சள் பொடி வந்து வீட்டில் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். கடையில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ் மஞ்சள் கிழங்கு கிடைக்கும், அதை நம்ம வாங்கி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த மஞ்சள் கிழங்கை வந்து இதில் போட்டுடலாம். இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியேவும் மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் வேக வச்ச கிழங்கு கொஞ்சம் ஆறிடுச்சு. இதை வந்து சில பேர் வந்து கட் பண்ணி காய வைப்பாங்க, நான் வந்து துருவி காய வைக்க போகிறேன். இது வந்து பாயில் பண்ணாமல் அப்படியே கூட நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி காய வச்சு கூட சில பேர் பண்ணுறாங்க. ஆனால் வந்து மஞ்சளோட ரா ஸ்மெல் போகணுன்னா இந்த மாதிரி நம்ம இதை வேக வச்சு பொடி பண்ணால் தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும். எல்லா விதத்துலேயும் இதுதான், வேக வச்சு பண்ணால் தான் அட்வான்டேஜ் ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் வேக வச்சு தான் பண்ணுறேன். இப்போது நான் அதை வந்து துருவி எடுத்துக்க போகிறேன். இந்த சின்ன இதில் துருவ போகிறேன். அப்போ தான் ஈஸியாக நம்மளுக்கு வந்து அது காயறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் வெயிலில் காய வச்சும் பொடி பண்ணலாம், இல்லாட்டி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பொடி பண்ணணும் அப்படின்னா அவனில் ஒரு 160 டிகிரியில் ஒரு 20 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் வச்சா நல்லா காய், அதையும் எடுத்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் கிழங்கை வந்து நல்லா துருவி எடுத்துட்டேன். இப்போ நான் இருக்கிற இடத்துல வின்டரு, மிட் வின்டர். இங்கே வந்து வெயில் அவ்வளோவா இருக்காது, வெளியில் -4 டிகிரி. இதில் வந்து நான் வெயிலில் காய வச்சுலாம் இதை எடுக்க முடியாது. அதனால் நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக எனக்கு இப்போ பொடி பண்ணணும் அப்படின்றதுனால நான் அந்த பேக்கிங் ட்ரேயில் நான் 160 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 20 to 30 மினிட்ஸ் இதை அவனில் வச்சு நான் எடுக்க போகிறேன். இப்போ அவனில் 160 டிகிரி 20 to 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டேன். ரொம்பவே கிறிஸ்பாக இருக்குது. இதை வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம அந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கணும். மஞ்சள் பவுடர் சூப்பராக இருக்குது. இப்போ இதை சளிச்சாச்சு. இதை வந்து திரும்பவும் நம்ம அரைச்சி திரும்பவும் இதை சளிச்சு எடுத்துக்கணும். நம்ம கடையில் வாங்குகிற பொடியை விட இந்த கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கு. 2 தடவை 3 தடவை போட்டு அரைச்சதுக்கப்புறம் திரும்ப இது ரொம்ப அறப்படாது அப்படின்னு நினச்சோன்னா இதை வந்து நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணுறதுக்கு ஸ்க்ரப்பர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 30 to 40 மினிட்ஸ்குள்ளேயும் கிழங்குலேருந்து பொடி பண்ணியாச்சு மஞ்சள் பொடி. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ்ஸு. இதை வந்து ஏர்டைட் ஜாரில் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.